பட் சேல்ஸுக்கு பூஸ்ட் கிடையாது. பட் ஆனால் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பசங்க வந்து கிரெடிட்டோட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து வேணாம் சார் அவங்ககிட்ட வேணாம் சேல்ஸ் மேனேஜர் மூலமாக வந்து வச்சுக்கங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்தவங்களாம் வந்து நேராக ஃபைல் ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் சார் வச்சுக்கங்க, நான் டீலர் போக மாட்டேன், நான் அப்புறம் பிஸ்னஸ் கேட்காதீங்க, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால் எப்படி பண்ண முடியும், அந்த உரிமையாக கேட்குறவன் லாஜிக்கலாக இருக்கிறத புரிஞ்சுக்குவாங்க, நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் இது என்னென்ன நம்ம தள்ளணும் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு. அவனுக்கே ஒரு கான்ஃபிடண்டாக இருந்துச்சுன்னா நான் நிறைய கேஸ் பர்சனலாகவே பேசுவான் சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. லேர்னிங் ரொம்ப அதிகம், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கஸ்டமர் சைடு ஏதாவது இருக்கா நம்ம சைடு இது என்ன பிரச்சனை ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சார் எனக்கு இது இஷ்யூவாக இருக்குது. பசங்க வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் க்ளோஸாக வந்து சார் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, இது எவ்வளோ ப்ராக்டிஸ் இஷ்யூ இருக்குது, ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவான். ஸோ தான் நமக்கும் ரியலாக ஃப்ராங்க் என்னன்னா ஃபீல்டுக்கு போலினா கூட இவங்க படுற